சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேணும்னு போராடி கொண்டு இருக்கும் ஒரு சில மனிதர்களோட முன்னோடி கமல்ஹாசன். இன்று யார் வேணாலும் புது புது விஷயங்களை சினிமாக்குள்ள புகுத்தலாம், ஆனா இதுக்கு விதை கமல் போட்டது. ஆனா அவரோட படம் வெளிவரும் ஒவ்வொரு சமயமும் ஏதாவது ஒரு பிரச்சனை அவர் வீடு தேடி கொரியர்ல வரும். அவர் சந்தித்த சில பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விஸ்வரூபம் ஊர்ல 10-15 படம் எடுத்தவெல்லாம் நிம்மதியா இருக்க, விஸ்வரூபம்ங்கிற ஒரு படம் எடுத்து கமல் பட்ட கஷ்டத்தை உலகமே அறியும். இந்த படத்தினால இவர் சொந்த வீடை இழந்துக்க செல்லும் நிலை ஏற்பட்டுச்சு. ஏன் இவரே நாட்டை விட்டு கிளம்புறேன்னு கூறும் நிலை ஏற்பட்டுச்சு. பிறகு இவருக்கு கிடைத்த நல்ல மனிதர்களின் ஆதரவால படம் வெளிவந்து வெற்றி நடை போட்டுச்சு. மன்மத அன்பு, கமல் காமெடி படம் எடுத்தால் கூட அதிலும் பிரச்சனை தான் போல. அந்த வகையில கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்துல வெளிவந்த மன்மத அன்பு படத்துல இந்த கடவுளை கிண்டல் செய்யும் விதமா ஒரு கவிதை இருந்தது, அதை நீக்க வேணும்னு கோஷமிட்டாங்க. கமலோ, இது என்னுடைய படமா இருந்தா நீக்க மாட்டேன், வேற ஒருவருடைய படம், அதனால நீக்க சம்மதிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. தசவதாரம், இந்த படத்திலும் அதே பிரச்சனை தான். ஒரே மதத்தை சார்ந்த ரெண்டு பிரிவுகள் பற்றி இந்த படத்துல ஓபனிங் காட்சியில காட்டப்பட்டுச்சு. இதுல ஒரு சமூகத்தினரை கமல் கொச்சைப்படுத்துறாருன்னு போர்க்கொடி பிடிச்சாங்க, ஆனா அது கமலோட கனவு படம்ங்கிறதுனால எதுக்கும் ஈடு கொடுக்காம இறுதியில வெற்றி கமலுக்கு தான் கிடைச்சிச்சு. விருமாண்டி படம் பூஜை போட்டு பெயர் வைத்தோடும் விருமாண்டிக்கு வந்தது பிரச்சனை. ஆனா வந்தது விருமாண்டிக்கு இல்ல, சண்டியருக்கு. முதல்ல இந்த படத்துக்கு சண்டியர்னு தான் பேர் வச்சாங்களாம். அப்புறம் சில இந்த தலைப்பை மாற்றணும்னு கூற பல வாக்குவாதங்களிடையே படத்தோட டைட்டில் மாற்றப்பட்டுச்சு. கமல் இது போன்ற பல பிரச்சனைகளை சினிமாவோட வாயிலா தன் வாழ்வில் பார்த்திருக்காரு. இதுக்கெல்லாம் ஒரே பதில் அவர் படத்துல பாடல் வரிகள் தான். தடைகளை வென்று சரித்திரம் படைத்தவர் யாருன்னு தெரிகிறதா, இவன் தீ என்று புரிகிறதா? ஸோ இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா 1-2-3 சினி.com லாக் ஆன் பண்ணுங்க.